ஹலோ குழந்தைங்களா, நான் உங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். நான் நெத்திலி மீன் வறுக்க போகிறேன். எப்படி வறுக்கிறதுன்னு சொல், எப்படி இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இது நல்லா பெரிய பெரிய நெத்திலியாக இருக்குது. இது சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இதே வறுக்க சொல்ல காமிக்கிறேன். இது க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். நான் பாருங்கள், மீன் கழுவி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாம் கால் கால் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன்னு இதில் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி மீனை அம்மா கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கிறேன். இது மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுக்கலாம். தோசைக்கல்லு போட்டுட்டேன், சூடாகட்டும். கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல்லு போட்டுட்டேன். கல் சூடானோடனே எண்ணெய் போட்டுக்கலாம். கல் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, மீன் போடுவோம். நல்லா தலை வாழைலாம் தனியாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு நல்லா ஊறி போச்சு, நல்லா போட்டு வச்சுருக்கிறேன். சுத்திர எண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லா கொஞ்சம் சே வரட்டும், தேயிட்டோம். திருப்பி போட்டுக்கலாம், கொஞ்சம் வரட்டும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டேன். சின்ன பசங்க கூட தட்டில் போட்டு கொடுத்தா நல்லா கொண்டு முஷு முஷா வச்சு பீஸ் பீஸாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனியா எக்ஸ்பிரஸ் ப்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.